தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு ஆகையால பெண்களே, நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடைய தவிர இதை செய்யுங்கள். கண்டிப்பாக கடவுளுக்கு உங்களை பிடிக்கும். ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இறை வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் எல்லோருமே ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் என்று கூறிவிட முடியாது. ஆன்மீகத்தில் நாட்டமும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே இதில் முழு மனதுடன் ஈடுபட முடியும். இவ்வாறு முழு மனதுடன் ஈடுபடுபவர்களை கடவுளுக்கு பிடிக்கும் என்பதனை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது? உண்மையை கூற வேண்டும் என்றால் கடவுளுக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று எவரும் இல்லை. மாறாக நாம் அவரை உள்ளன்போடு வழிபடுகிறோமா இல்லையா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. கடவுளின் படைப்பில் எல்லா உயிரினங்களுமே அவருக்கு ஒன்றுதான். அதே சமயம் தன்னை நாடி வருபவர்களுக்கு அவர் இருக்கிறார் என்பதனை கண்டிப்பாக அவர் உணர வைப்பார் என்பது முற்றிலும் உண்மை. மேலும் அவரின் இந்த சூட்சம அறிகுறிகளை உணர்ந்து கொள்ள நாம் இறை பக்தியுடன் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து இறையாற்றல் நிறைந்த இடமான கோவில்களில் நாம் இறை சக்தி இருப்பதை நன்கு உணர முடியும். நம்மையும் அறியாமல் நாம் மெய் மறந்து கடவுளை வணங்கும் பொழுது திடீரென்று நாம் மெய் சிலிர்த்து போவதை நன்கு உணர முடியும். சமயங்களில் வீட்டு பூஜை அறையிலும் நமக்கு இதே போன்ற உணர்வுகள் வரவும் வாய்ப்புகள் உள்ளன. ஆயினும் இது போன்ற உணர்வுகள் எல்லோராலும் அனுபவிக்க முடியும் என்று கூறிவிட முடியாது. கடவுளின் ஆசை உங்களுக்கு இருந்தால் மட்டுமே இதனை நீங்கள் அனுபவிக்க முடியும். தன் மீது உண்மையான பக்தியை செலுத்துபவர்களிடம் ஏதாவது ஒரு இடத்தில் கடவுள் அந்த நேர்மறை ஆற்றல்களை உங்களுக்குள் கொண்டு வருவதன் மூலம் உணர வைப்பார். இத்தகைய அனுபவத்தை பெறுபவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் என்றுதான் கூற வேண்டும். மேலும் சிலருக்கு இனம் புரியாத ஒரு வாசனை வீசுவதை உணர்வார்கள். அது என்ன வாசனை என்று அவர்களாலேயே யூகிக்க முடியாத அளவிற்கு இருக்கும் அந்த நறுமணம். இறை வழிபாட்டின் போது தங்களையே மறந்து வழிபடுபவர்களுக்கு அது கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது வீடாக இருந்தாலும் சரி, சமயங்களில் இது போன்ற நறுமணங்கள் இருப்பதை இவர்களால் உணர முடியும். அப்படி இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றுமாயின் நீங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். சமயங்களில் இது போன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்கள் பக்கத்தில் இருப்பவர்க்கு கூட கிடைக்காமல் போகலாம். தூய மனத்துடனும் உள்ளன்போடு இறைவனை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த இறைவன் கொடுக்கும் ஒரு வரப்பிரசாதம்தான் இந்த அறிகுறிகள் யாவும். கடவுள் இருப்பதை குறிக்கும் இத்தகைய அறிகுறிகள் யாவுமே கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்றே அர்த்தமாகும். இறுதியாக இறைவனிடத்தில் நீங்கள் மனமுருகி வேண்டும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்கள் கண்களில் நீர் வருமாயின் இதுவும் ஒரு அறிகுறிதான், இறைவன் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறார் என்று. எவ்வளவு பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் கடவுளிடத்தில் முறையிடுங்கள். கண்டிப்பாக உங்களின் குறைகளை கேட்க அவர் ஓடோடி வருவார். இன்றைய பதிவில் கடவுள் உங்களுடனேயே இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.